இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடையிலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், குழந்தை இலக்கிய படைப்பாளி திரு எஸ்ஆர்ஜி சுந்தரம் அவர்கள். ஒரு சிறுவர் இலக்கிய படைப்பாளியா, சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் சிறுவர் இலக்கியம் பற்றி சொன்னேன்னா, எந்த ஒரு படைப்பும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், அதை படிக்கும்போது நம்மளோட எண்ண ஓட்டத்தில் நிறைய விஷயங்களை மாறுதல்களை ஏற்படுத்தினாதான் அந்த படைப்பும் வந்து சிறப்படையும், நம்மளோட வாழ்க்கையும் செம்மைப்படணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பங்களிப்பு வந்து என்னென்னா சிறுவர் இலக்கியம்லேயே நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லேயே வந்து ஒரு கொள்கையோடு நீங்கள் உங்களோட படைப்பு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் முதல்ல எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி சிறுவர் இலக்கிய படைப்பாளின்னு உங்களை நான் கூப்பிட்டேன். சிறுவர் இலக்கியம் அப்படின்போது இன்றைக்கி எழுத்து அப்படின்னு வரும்போது நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, கவிஞர்கள், கவிதைகள், நாவல், ஆய்வுக்கட்டுரை, இப்படி பல வடிவங்கள் இருந்தாலும் எல்லா எழுத்துக்களுமே வந்து நம்ம அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் ஒரு நல்ல படைப்பாக அமையும். அதுலேயும் சிறுவர் இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சிறு வயதிலிருந்தே நல்ல விஷயங்களை, ஒரு போதனை மாதிரியான கருத்துக்களை, அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நெறிகளை சொல்லக்கூடியதாக அமையணும், அதையும் எளிமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சிறுவர் இலக்கியத்தோட பங்களிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. படைப்புன்றதை தாண்டி சிறுவர்களை ஒருங்கிணைச்சு நிறைய ஒரு தொகுப்பு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி மூலமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. இதை எல்லாத்தையுமே எங்கள் நேயர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல சிறுவர் இலக்கியம் பலவிதம் அப்படின்னாலும் சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம், இதோட சிறப்புகள் என்ன சார்? ஏன் ஒரு சிறுவர் இலக்கியத்துக்கான பிரத்யேக படைப்பு தேவைப்படுது? வீட்டில் வந்து குழந்தைகள் பறக்கிறது, குழந்தைகள் பறந்த உடனே அதை உடனே வந்து முதல் கட்ட ஆரோக்கியத்தினுடைய பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு நாம் மருத்துவரை நாடி ஊசிகள்லாம் போடுறோம், விதவிதமான ஊசிகள், தடுப்பூசிகள்லாம் போடுறோம். அது உடல் சம்மந்தமாக குழந்தைக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒன்று. அதே மாதிரி குழந்தை வளர வளர அதனுடைய மனசும் வளர்றது. அந்த மனசில் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் தான் போய் சேரணும். அதுவும் ஒரு உணவு தான், வெளியிலேருந்து அதுக்கு போய் சேர வேண்டிய உணவு வந்து ஒழுங்காக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், அப்போ தான் அதோடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான கொள்கை. இந்த அடிப்படையான கொள்கையை மையமாக வச்சு தான் நான் வந்து அந்த காலத்தை வந்து சிந்திச்சிருக்கேன். அதனுடைய அடிப்படையில் தான் படைப்புகள் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் குழந்தைகள் சிறந்தால் குவலையும் சிறக்கும் அப்படின்ற ஒரு பொன்விழியை என்னுடைய கொள்கையாக வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் வள்ளுவர் மக்கட்செல்வம்ன்ற இதில் 10 குறள்கள் குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கார். குழந்தைகளை ஒரு பெரிய செல்வமாக நினைக்கிறார். மகாகவி பாரதியார் எடுத்தோம்னா, மார்பில் அணிவதற்கே உன்னைப்போல் வைகர மணிகள் உண்டோ, சீர் பெற்று வாழ்வதற்கே உன்னைப்போல் செல்வம் பெரிதும் உண்டோ அப்படிங்கிறார். அதே மாதிரி நாமக்கல் கவிஞரை எடுத்தாக்கா, யாம் பெறுபவற்றுள் யாம் அறிவதல்ல மக்கள் பேர் அல்ல பெற அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கார். உற்றிடும் இன்பத்தெல்லாம் உயர்ந்தது மக்கள் இன்பம், பெற்றிடும் இன்பத்தில் இன்பத்தெல்லாம் பெரியது மக்கள் இன்பம் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றார். ஆக குழந்தைகள்ன்றது எதிர்கால உலக உருவாக்கக்கூடிய ஒரு வித்துக்கள், இன்றைய வித்துக்கள். ஸோ அதனால தான் குழந்தைகள் பால் நம்முடைய கவனம் மொத்தம், ஒவ்வொரு குடும்பத்துடைய கவனத்தின் மொத்தம் செலுத்தினாக்கா எதிர்கால நாடு, வீடு, உலகம் எல்லாம் ஒரு சிறந்த நிலைக்கு வரும். இந்த கொள்கையை மனத்தில் ஏற்றுகிட்டு தான் நான் என்னுடைய குழந்தை படைப்புகளையெல்லாம் படைச்சுட்டு வரேன். அந்த நாள்லேருந்து 17 வயதிலேயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல் கதையே எனக்கு சிறுவர் இலக்கியத்தில் பரிசு வாங்கி கொடுத்தது 17 வயதில். அதே மாதிரி பெரியவங்க இலக்கியத்திலையும் பரிசு கிடைச்சது எனக்கு. அதில் தான் நான் என்னுடைய திறமை வந்து குழந்தைகளுக்காக எழுத முடியும், பெரியவங்களுக்காக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தேன். சென்னை துறைமுகத்தில் 37 வருஷங்கள் பணி செய்தேன். இருந்தாலும் பொழுதை வீணாக்காமல் மற்ற நேரங்களில் வந்து நான் இந்த இலக்கியத்துக்காக என்னுடைய நேரத்தை செலவிட்டேன். முக்கியமாக குழந்தை இலக்கியத்துக்கு நான் பெரிய மதிப்பு கொடுத்தேன்.
கண்டிப்பாக சார். அதற்கு காரணம் என்னுடைய கதையை படிச்சுட்டு வானொலி அண்ணா ஐயாசாமி இருந்தார் அந்த காலத்தில் வானொலியில். அவர் வானொலியை எனக்கு கடிதம் எழுதினார், நீங்கள் வந்து ஒரு சிறுகதையை படித்தேன், வானொலியில் நீங்கள் நல்ல நாடகங்கள் எழுதி தரணும், உங்களால் முடியும், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று நான் வானொலிக்கு போனேன். அப்போ எனக்கு 18 வயசு தான். அவர் சொன்ன கருத்து மேலே வானொலியில் என்னென்ன சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, ஏஆர் கோட் இருக்குது. அதனுடைய வழிமுறையில் அவர் காட்டின வழிமுறையில் நாடகம் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய பயணமானது வானொலியில் நிறைய நாடகங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஒவ்வொரு நாடகத்திலையும் ஒரு மெசேஜ் இல்லாமல் போகாது. எந்த நாடகத்திலையும் காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான கொள்கை, சிறுவர்கள் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல கொள்கை. ஆனால் அதை நகைச்சுவையான ஒரு நாடகத்தை நான் உருவாக்கி வானொலி கொடுத்து அவங்க போட்டாங்க, வைரக்கல் அப்படின்னு. அதை மேடை நாடகமாகவும் ஆக்கி சிறுவர்கள் வச்சு அந்த நாடகத்தை பண்ணேன். அது ஒரு நல்ல ஹிட்டான ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும், நகைச்சுவையோடு. அதே மாதிரி சிக்கனமாக இருக்கணும், நீர் சிக்கனம், மின்சார சிக்கனம், தண்ணீர் சிக்கனம், எல்லாத்துலேயும் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத வச்சு அதையும் நகைச்சுவையாக ஒரு நாடகம் விட்டேன். அதையும் வந்து புக்காகவும் ஒரு நூலாகவும் வந்து வெளியிட்டேன். அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஆக இப்படியாக என்னுடைய நாடக பயணம், சிறுவர் உலக நாடக பயணமாவது வானொலி மூலமாக நிறைய தொடர்ந்தது. கண்டிப்பாக சார், சிறுவர் இலக்கியம் சார்ந்த உங்களோட பயணத்தை பற்றி தான் இன்னும் விரிவாக நம்ம பேசணும். முதல்ல ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது சிறுவர் இலக்கியத்தில் என்னென்ன சொல்லணும்னு இருக்குது, என்ன சொல்லக்கூடாதுன்னு இருக்குது இல்லைங்களா சார்? ஒரு படைப்பாளியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ரிச்சர்ட் லான்ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர், குழந்தை எழுத்தாளர். அவர் வந்து குழந்தைகளுக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கொள்கையை வச்சுருக்கார். குழந்தைகளுக்கு 3-5 வயசுக்குள்ள அது படங்களை எல்லாம் பார்த்து ரசனை பண்ணும். அதுக்கு மேலே ஒலி, சந்தம், சந்தமுடைய பாடல்களை கேட்டால் அது வந்து குதிச்சாடும், கை தட்டும், மகிழ்ச்சி பெறும். அதுக்கப்புறம் வந்து வீரதீர கதைகள், 8 வயதுக்கு மேலே போனால் வீரதீர கதைகளை கேட்டாக்கா அதுக்கு சந்தோஷம். அதனால் இந்த எளிய கருத்துக்கள், அதாவது குழந்தைகளுக்கு கதை எழுதும்போது அவங்களுக்கு எது ஜீரணமாகும் அப்படின்றத பார்த்து சொல்லணும். இப்போ இயற்கை காட்சிகள்லாம் இருக்குது, மலை இருக்குது, கடல் இருக்குது, காற்று இருக்குது, மலர்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. இது மாதிரியான ஒரு இயற்கையான சூழ்நிலைகள்லாம் ஒரு பாடல் மூலமாகவோ கொடுத்தாக்க அவங்க வந்து மகிழ்ச்சி பெறுவாங்க. அதுக்கப்புறம் வீரதீர கதைகள் அது இது அந்த மாதிரியான இதில் நம்ம கொண்டு போகலாம். முக்கியமாக குழந்தை இலக்கியத்துக்கு வேண்டியது சொற்கட்டு, சொல் வந்து ரொம்ப சின்ன சின்ன சொற்களாக இருக்கணும், ஈரசை சொல் கூட சொல்லலாம் அது. அந்த சொற்கட்டு முக்கியம். ரெண்டாவது கருத்து, கருத்துக்களை எது ஜீரணமாகுமோ அவங்களுக்கு ஏற்ற கருத்துக்களை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஜெர்மனில் குழந்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்களையெல்லாம் அவங்க வந்து பிடிச்சி ஜெயிலே போட்டுருவாங்க, தடை சட்டம் இருக்கு அவங்க ஜெர்மனியில். இந்தந்த கருத்துக்கள்லாம் இது பண்ணக்கூடாது, பேயை பற்றி எழுதுறது, பிசாசை பற்றி எழுதுறது, இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் அங்கே வந்து அனுமதியே கிடையாது. இந்த பேச்சூரன் ஒருத்தர் எழுத்தாளர், அவர் சொல்வார், சின்ன வயதில் ஒரு பேய் கதையை நான் வந்து கேட்க நேர்ந்தது, அதனுடைய பாதிப்பு பெரிய வயதான பிறகு கூட என்னை வந்து பாதிச்சுன்னு இருக்கு, இருட்டில் போகும்பொழுது நான் வந்து பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் தனது அனுபவத்தை சொல்லியிருக்கார். அதனால கீவா ஜெகதானம் சொல்வார், என்ன சொல்வார்னாக்கா, நீங்க பெரியவர்களுக்காக படைச்சாக்கா கடிமண்ணை வச்சு படைக்கிற மாதிரி, அதில் தவறுகள் வந்தால் கூட இங்கே திருத்திக்கலாம், ஆனால் குழந்தைகளுக்காக படைக்கும் பொழுது அது வந்து கருங்கல் மேலே ஒடிய வச்சு சித்திரமோ சிற்பம் சிலை செதுக்கிற மாதிரி, எங்கேயாவது தவறுதலா செதுக்கிட்டோமானா திருப்பி திருத்த முடியாது, ஆனால் களிமண்ணை பண்ணதை நம்ம திருத்திக்கலாம். அதனால் குழந்தை படைப்போட நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தை படைப்புகள் அறிவுறுத்தணும், இன்புறுத்தணும், ஒரு விஷயத்தை சொல்லணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு அலுப்பு சலிப்பு இல்லாமல் அதை வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அதில் படைப்போட இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல குழந்தை இலக்கியமாகும். கண்டிப்பாக சார், ஒரு நல்ல முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நம்ம கவனமாக இருக்கணும் படைப்பாளி
அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு படைப்பு அப்படிங்கிறது புத்தகத்தை தாண்டி பல நிலைகளில் சிறுவருக்காக உங்களோட பணிகள் விரிவாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் நாடகம் மூலமாகவும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வானொலியில். இப்போது ஒரு நான் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு படைப்பாளருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதை தாண்டி எந்தெந்த வடிவங்கள்லாம் எந்த மாதிரியான மூலமெல்லாம் நம்ம வந்து சிறுவர்களுக்கு நல்ல விஷயங்களை கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒன்று மேடை நிகழ்ச்சி மூலமாக பல கருத்துக்களை சொல்ல முடியும். அது நான் நிறைய என்னுடைய சிறுவர் சங்கம்னே நான் அமைச்சு அவங்கள பயிற்சி கொடுத்து பல்சுவை நிகழ்ச்சி வானொலியில் நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன், தொலைக்காட்சியிலையும் பண்ணியிருக்கேன், மேடைகள்டையும் பண்ணியிருக்கேன். இந்த கருத்துக்கள் ஒரு நாவல் எழுதின வீரச்சிறுவன் வைரமணின்னு, அதில் ஒரு நிகழ்ச்சி ஒரு மாமா வந்து தன்னுடைய மருமகன் கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து தபால் தலையை கொடுத்து ஒட்ட வச்சு தபால் பெட்டியில் போட்டுடுவா அப்படிங்கிறார். அந்த பையன் தபால் தலையை வாங்கி எச்சுத்தலையை ஒட்டுறான். உடனே மாமா வந்து கண்டிக்கிறார், கோபிக்கிறார். என்ன மாமா கேட்குறான், அந்த தபால் தலையில் என்ன இருக்குது? இந்திய தேசப்படம். நீ வந்து அது எச்சுத்தறி ஒட்டுறிய, எதுவுமே எச்சரி ஒட்டக்கூடாது, இருந்தாலும் இந்திய தேசப்படம் இருக்கிற தபால் தலையில் நீ எச்சுத்தறி ஒட்டி பண்ணலாமா அப்படின்ற போது அது அவன் மனசை பாதிக்கிறது. இந்த நாவலை இந்த நிகழ்ச்சியை படித்த ஒரு சிறுமி வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கிள் நான் இந்த பழக்கத்தை இந்தோடு கை விட்டுட்டேன், வச்சிருந்தேன் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அனுபவத்தை அடிப்படையாக கூட நான் கதைகளை எழுதியிருக்கேன். தொலைக்காட்சியில் பசு டெலிவரி, அந்த வைத்தியர் வந்து பார்க்குறார், குழந்தை எடுக்க முடியல, கன்று எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கும் பொழுது உள்ளேந்து கண்ணாடி துண்டு, பிளாஸ்டிக் பேப்பர், ஆணிகள் அதெல்லாம் சேர்த்து கன்று குட்டியோடு வெளியில் வருது. இதை வந்து தொலைக்காட்சியில் காமிச்சாங்க, எனக்கு மனசு பாதிச்சது. நம்ம போடுற குப்பை தான் அப்படி வந்து வருது. அதை வச்சு நான் ஒரு கதை ஒன்று எழுதினேன். வீட்டில் குப்பைகள்லாம் போடும்பொழுது ரெண்டாக பிரித்து, அதாவது ஆணி, கண்ணாடி, பீங்கான் உடைஞ்சது இதெல்லாம் ஒரு தனியாகவும், மற்ற சாதாரண குப்பைகள்லாம் தனியாகவும் போடணும் அப்படிங்கிறத வச்சு கதை ஒன்று எழுதினேன். அது வந்து வானொலியில் நாடகமாக போட்டாங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் போயிட்டே இருக்கேன், ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தை பிரித்து பார்க்குறேன், அதில் ஒரு பையனுக்கு பரிசாக கிடைச்ச புத்தகத்தை வந்து அவன் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கான். அது என் மனசை பாதிச்சது. இந்த பையன் பரிசாக கிடைச்ச ஒரு புத்தகத்தை பிளாட்ஃபார்ம் போடுற அளவுக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் போட்டான்? அலட்சியமா தனக்கு கிடைச்ச பரிசை பாதுகாத்து வச்சிருந்தோம்னா எப்படியும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், அதை வச்சு பரிசு தரும் பெருமை அப்படின்னு ஒரு கதை எழுதினேன். அதே மாதிரி ஒன்று ஆஃபீஸுக்கு போயிட்டே இருக்கேன், வழியில் ஒரு பெரிய பாறாங்கல், 2 அடி 1.5 அடி சைக்கிளில் போயிட்டு இருக்கேன், லஞ்சுக்கு திரும்பி வரும்போது அதே பாறாங்க நடு வயலில் இருந்துட்டு இருக்கு. திருப்பி 3வது லஞ்சு முடிச்சுட்டு சிற்றுண்டி முடிச்சுட்டு வெளியில் வரேன், சைக்கிள் அதே பாறாங்கல் அங்கே இருந்துட்டு இருக்கு. அப்போ என் மனசாட்சி உறுத்திட்டு காலையிலையும் பார்த்தோம், திருப்பியும் பார்த்தோம், இப்பவும் பார்த்துட்டு போனால் நம்ம மனுஷனே இல்லை, எல்லாம் டிராஃபிக்லாம் போக்குவரத்து தடைப்படுறது, அதனால் கீழே இறங்கி அந்த பாறாங்கல்ல ஒதுக்கி போட்டுட்டு போன மனசு நிம்மதியாக இருந்தது. அந்த கருவை வச்சு வழிகாட்டின்னு ஒரு நாடகம் மனசில் உதயமாச்சு, அதை வச்சு ஒரு நாடகம் மட்டும் வானில் வந்தது. இதே மாதிரி பல அனுபவங்களை என் வாழ்க்கையில் வந்து நாடகமாக்கியிருக்கேன், அது அதுக்கு உண்டான பலனை வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஏதாவது ஒரு நாடகம் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? நாடகத்தை பற்றி, நாடக கதையை சொல்லலாம், சிரிக்க சிரிக்க நடிக்கலாம். அதில் வந்து நான் சிக்கனத்தை பற்றி ஒரு நாடகம் சொன்னேன், ஆமாம், அப்புறம் வந்து காப்பி அடிக்கிறத பற்றி ஒரு நாடகம் சொன்னேன், சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு நாடகம் சுருக்கமாகவும் இருக்கும் அதை சொல்கிறேன். சுற்றுப்புற சூழல் இன்றைக்கி வந்து ரொம்ப பயமுறுத்தின்னு இருக்கு. ஒரு வீட்டில் பண்டிகை, அதுக்காக பழங்கள்லாம் வச்சு ஒரு கலவை பண்ணுறாங்க, ஃப்ரூட் சாலட் சொல்லுவோம், எல்லா பழமும் போட்டு கலவை பண்ணி கடைசியில் தேனை விட போகிறாங்க. தேனை விடும் பொழுது பக்கத்தில் விமலா, சுரேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க. அம்மா அம்மா நான் கொஞ்சம் தேனை சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்வாங்க, சாப்பிட்டு பாரு அப்படின்வாங்க. ஒருத்தடி சாப்பிட்டு உடனே சாப்பிட்டுட்டு தூண் துப்பிடுவான், அதே மாதிரி விமலாவும் சாப்பிட்டுட்டு துப்பிடுவான். ஏன் கேட்டால் ஒரே கசக்கிறது தேன், என்ன பொய் சொல்கிற, தேன் கசக்குமா? நீ சாப்பிட்டு பாரு, அம்மா சாப்பிட்டு பார்க்குறாங்க அதுவும் கசக்கிறது, அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன தேன் கசக்கிறதுன்னு, அப்பா சாப்பிட்டு பார்க்குற அதுவும் கசக்கிறது. உடனே
பையன் சொல்கிறான், இது எந்த கல்லில் வாங்கினீங்கன்னு. கடையை சொல்கிறாங்க, சரி நான் அந்த கல்லில் போய் கேட்டு பார்க்குறோன்ட்டு. சரி கேட்டு பாருங்கள், பக்கத்து தெரு தான். ரெண்டு பேர் ஓடுறாங்க, பக்கத்துக்கு போகிறாங்க. அந்த கடைக்காரனை கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து தேன் கசக்கிறது வேறு பாட்டில் கொடுங்க அப்படின்னு. வேறு பாட்டில் கொடுக்குறான். அப்போ சொல்கிறாங்க, அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு சோதனை பண்ணிவிட்டு கொடுங்க. அவன் சோதனை பண்ணாக்கா கசக்கிறது. ஆமாம், கசக்கிறது எனக்கு என்ன தெரியலப்பா அப்படின்னு. சரி, உங்களுக்கு யார் இந்த தேனை வந்து கொடுத்தது? அதுவும் அங்கே தேனை பாட்டிலில் நிரப்புற கடை இருக்குது, மூணாவது தெருவில், அவங்க தான் கொடுக்குறாங்க. சரி, அங்கே போய் கேட்குறோம். அங்கே போடுறாங்க ரெண்டு பேரும். அங்கே போய் கேட்ட உடனே அவங்க வந்து தேன் வந்து எந்த இடத்துலேருந்து சுட்டின்னு இருக்கு, பாட்டிலில் வச்சு பேக் பண்ணின்னு இருக்காங்க. அவங்கள கேட்டாக்கா, தேன் நல்லா தானே இருக்கும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், நீங்கள் பாருங்கள் கசக்கிறதா இல்லையா பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா கசக்கிறது. ஐயோ, எங்களுக்கு தெரியவே தெரியலையே, அங்கே வந்து சோதனை பண்ணி என்றைக்கோ பண்ணோம் சோதனை, நீ என் தினமும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு யார் தேன் தராங்க அப்படின்னு பசங்க கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து அந்த பெரிய மண்டபத்தில் நிறைய நரிக்குறவர்களும் உட்காண்டிருக்காங்க, அவங்க தான் மலிவான வழிக்கு எங்களுக்கு தராங்க அந்த தேனடைகள், அதிலேருந்து தான் அங்கே. சரி, நான் அங்கே போய் கேட்டுக்கிறோம். அங்கே போய் கேட்குறாங்க. அங்கே போய் கேட்டால் தேனடைக்காரங்க, நாங்கள்லாம் தேனடையை வந்து மரத்துலேருந்து அந்த காடு இருக்கு பக்கத்தில் அந்த இதில் கொண்டு வரோம், நீங்கள் வந்து அங்கே போய் கேளுங்க. அங்கே போய் யாரை கேட்க முடியும், தேனடியை போய் கேட்க முடியுமாங்கிறாங்க. நீங்கள் போங்க, அங்கே மரத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பாஷை தெரியும், பட்சி பாஷை பூச்சி பாஷை எல்லாம் தெரியும், அவரை கேளுங்க அப்படின்னு. அப்படின்னு அங்கே போகிறாங்க, சாமியார் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மரக்கிட்ட பூச்சிக்கிட்ட பறவைக்கிட்ட பேசுகிற பாஷையை நீங்கள் கற்றி கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு என்னப்பா கற்றி கொடுக்குற, நல்ல விஷயத்தை பயன்படுத்திங்க சொல்லி கொடுக்குறார். சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்து மேலே நிறைய தேனடைகள்லாம் இருக்குது, தேனடைகள் வந்து பூவிலேருந்து தான் வருது, அந்த பூக்கள்லாம் நிறைய தோட்டம் இருக்குது, அது கிட்ட போகிறாங்க. பூக்களே நீங்கள்லாம் வந்து தேனி கேட்குறாங்க, தேனி கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் அந்த பூக்கள்லேருந்து தேனியெல்லாம் தேனை எடுத்து தேனடையில் சேகரிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பூக்கள் கிட்ட போய் கேட்குறாங்க, பூக்கள் கிட்ட போய் கேட்ட உடனே பெரிய பூ ஒன்று சொல்கிறது, நாங்கள் என்ன பண்ணுறது, இதை பாருங்கள், சுற்றூரே நீங்கள் வந்து பில்டிங் கட்டி வச்சுருக்கீங்க, நல்ல காற்று கிடையாது, லட்சக்கணக்கான வாகனங்கள் அதெல்லாம் குவிஞ்சு வந்து புகையெல்லாம் எங்கள் மேலே முடிக்கிறது, அதனால் எங்களால் மூச்சு கூட விட முடியல, இந்த சமயத்தில் நல்ல தேன் எங்கள் கிட்ட உற்பத்தி ஆனாக்கா அது கெட்டே போகிறது, இதை தான் வந்து வண்டு உறிஞ்சி தேனி உறிஞ்சி தேனட்டில் சேகரிக்கிறது, அதுதான் உங்கள் வீட்டுக்கு வருது, நாங்கள் என்ன பண்ணுறது, இதை பாருங்கள் கரும்பு புகை இவ்வளோ போகிறது, இன்னும் உங்களுடைய பேராசை தன்மையினால தான் இந்த மாதிரியான வருது அப்படின்னு சொல்கிறது. அப்படியே சமாதானம் அப்படி சொல்லும்பொழுது ஒரு பெரிய புகை மண்டலம் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் வந்து கவிக்கிறது. கவின உடனே பயந்து ஓடுறாங்க, ஐயோ அப்பா அம்மா, ஐயோ அப்பா அம்மான்னு ஓடுறாங்க. ஓடின உடனே வீட்டில் சோஃபாவிலேருந்து தொப்புன்னு கீழே விடுறாங்க. அப்பா அம்மா அப்போ ஓடி வந்து கேட்குறா, கனவா உங்களுக்கு, கீழே விழுந்துட்டீங்க நீங்கள். ஆமாம்ப்பா, ஒரு தேன் வந்து எப்படி கெட்டு போகுதுன்றது நாங்கள் தெரிஞ்சுட்டோம், இது உண்மை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இது ஒரு பொல்யூஷன் பற்றி ஒரு நாடகம். நிச்சயமாக சார், சின்ன குழந்தைக்கு நம்ம ஒரு ஆர்வம் கூட்டுற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு புரிதலை, ஒரு அவேர்னஸை, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாகவும் அமையணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது கதைகள் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்னு நீங்கள் நடத்தும் போது பொதுவாக குழந்தைகள் மத்தியில் இதற்கான ஆர்வம் எப்படி இருக்கிறது பார்க்குறீங்க சார், நீங்கள் பார்த்தீங்க? குழந்தைகளுக்கான ஆர்வம் மிகவும் குறைவானதாக இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் நான் சொல்லிக்கொள்கிறேன். தமிழில் படிக்க வேண்டும், அந்த ஆர்வமே குறைந்து போயிடும். கண்காட்சி சாலைக்கு, புத்தக கண்காட்சி சாலைக்கு போனாக்கா ஆங்கில புத்தகங்கள் விற்பனையாகிற அளவுக்கு தமிழ் புத்தகங்கள் விற்பனையாவதில்லை. அப்படி விற்பனையானாலும் ஜோசியம், சாப்பிடுதல், அது சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான நூல்கள் தான் அதிகமாக விலைப்போதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் போகிறதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம், ஆனால் குழந்தைகள் வந்து தமிழ் படிக்காததுனால, தமிழ் கதைகளை படிக்காததுனால, தமிழ் பண்பாட்டுக்கே உரிய பல அடையாளங்களையெல்லாம் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் மொழிகள் தான் நம்முடைய பண்பாடுகளை பரிபூர்ணமாக, உணர்ச்சிபூர்வமாக கொண்டு கொடுக்க முடியும். அதையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னால் கூட அந்த வேகமோ அந்த ஆழமோ குழந்தைகளுக்கு கட்டாயம் போய் சேராது.
தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அதில் அவ்வளோ இலக்கியங்க, தமிழ் மொழி இலை குழந்தை இலக்கியம் தவிர்த்து தாண்டி திருக்குறள், பாரதியார் கவிதைகள், இது இரண்டுமே போதும். இது இரண்டுக்காகவுமே நான் தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், இந்த இரண்டு நூல்களுக்காக நீங்கள் வந்து தமிழை நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்வேன். அதனால் தமிழ் படிக்கிற குழந்தைகள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய நூல்களை எல்லாம் பள்ளிக்கூடம்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட இதை பற்றி நான் எடுத்து சொல்லி அதுக்கு மேலே அவங்க வந்து ஓரளவுக்கு புத்தகங்கள்லாம் வாங்குறாங்க. இது வரைக்கும் என்னுடைய நூல்கள் ஒரு 50 பள்ளிக்கூடத்துக்கு மேலே துணைப்பாட நூலாக போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய சிந்தனைகள்லாம் குழந்தைகிட்ட போய் சேர்ந்துருக்கு. சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக சார், ஒரு படைப்பாளியாக சிறுவர் இலக்கியம் தாண்டி நிறைய படைப்புகள், நீங்கள் 18 வயசுலேயே வந்து ஒரு இலக்கிய உலகத்துக்குள்ளே வந்திருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக ஒரு 60-70 ஆண்டு கால பயணம்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பல நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு இலக்கியம், ஒரு படைப்பாளியாக நீங்கள் வந்து இந்த கால மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அதை எப்படி உங்களோட படைப்புகளில் கொண்டு வந்திருக்கீங்க? காலமாற்றம், விஞ்ஞானத்தினால காலமாற்றம் அதிகமாக தெரியுது. இப்போ வந்து குழந்தைகள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பலவிதமான விஞ்ஞான உபகரணங்களை பயன்படுத்திக்கிறாங்க. குழந்தைகளுக்கு விளையாடுவதற்குண்டான இடங்கள் நிறைய இல்லை, அது ஒரு பெரிய குறைபாடு. அந்த விளையாட்டு அவங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னால் கணினி முன்னால் உட்காந்து விளையாட ஆசைப்படுறாங்க. குழந்தைகள்னாலே விளையாடத்தான் வேணும், வேறு அந்த சுபாவம், இயற்கையான சுபாவம். அதனால் வந்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை வந்து கதைகளில் கொண்டு வரும்பொழுது, இப்போது நான் எழுதியிருக்கேன், ஒரு கதையில் எழுதியிருக்கேன், இந்த வந்து அலைபேசியை வந்து எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது, அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அதனால் தீமைகள் இதை பற்றி செய்திகள்லாம் வந்திருக்கு. கணினியை அதிக நேரம் வந்து பேசினோமானா நமது பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கூட நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததான் வந்து குழந்தைகள் வந்து வாகனம் ஓட்டுறது, கடைக்கு போய் போனதாக கூட சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறது, அதெல்லாம் விட்டு போச்சு. சிக்கனம் போயிடுறது, பெட்ரோல் சிக்கனம் போயிடுறது, அதை ஒரு கதையில் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் கடை கூட வண்டியை ஓட்டின்னு போன அவசியம் இல்லை, நடந்து போனால் உடம்பு இது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டம் இருக்கும் அப்படின்றத, அது மாதிரி அறிவியல் கருத்துக்களையும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், அறிவியல் கருத்துக்களையும் என்னுடைய இதில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த கால மாறுதல் வந்து ரொம்ப வேகமாக குழந்தை இழுத்து போட்டுருக்கு, அதை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு கடினமான செயலாக தான் இருக்குது. அதற்காகத்தான் முன்ன கலைவாணர் அரங்கம் இருந்தது, குழந்தைகள் தியேட்டர் இருந்தது, அது மூலமாக பல நாடகங்களை எல்லாம் நானே பார்த்துருக்கேன், செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பரவலான அவங்களுக்கு போய் சேர வேண்டிய செய்திகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் தயாரிக்க முடியும், செய்ய முடியும். வெள்ளித்திரையில் வந்து திரைப்படங்களாக கொண்டு வர முடியும். அடவள்ளியப்பா 2 எழுதினார், பூமன்னன் ஒரு கதை எழுதினார், ஆலமரம்னு, இதெல்லாம் வந்து திரைப்படங்களாச்சு. அதுக்கப்புறம் யாரும் திரைப்படத்தில் வந்து எந்த விதமான அக்கறை எடுத்துக்கல. இது சம்மந்தமாக ஒரு டைரக்டரை கேட்டேன், அவர் சொன்னார், கமர்ஷியலாக நாங்கள் பண்ணுறோம் சார், குழந்தைகள் படம் எடுத்தால் கமர்ஷியலாக வியாபார ரீதியாக எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இருந்தாக்கா எப்படி வந்து குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் இது பண்ண முடியும்? குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு நம்ம இதிகாசங்களை பார்க்குறோம். நேற்று கூட பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி, ஒரு சிறுவனை உட்காந்து வச்சு அவனுக்கு மது குடிக்க வச்சு ஒரு அவங்க உறவுக்காரர் வந்து வேடிக்கை பார்த்து அது பரவலாக செய்தியாகி பெரிய விஷயமாயிடுது. அதை ஒரு மகிழ்ச்சியாக எடுத்து, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவின்மை இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளை மது குடிக்க வைக்கிறமே அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தங்கை சுபத்திரைக்கு பத்மவியூகத்தை பற்றி சொல்கிறார். அந்த பத்மவியூகத்தை கேட்குற குழந்தை பின்னாடி வரும்போது சண்டைக்கு போகும்போது பத்மவியூகத்தை உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி பல உதாரணங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதனால் எப்படியும் வந்து குழந்தை இலக்கியத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு அதை வந்து அரசாங்கம் தான் தலையிட்டு இதில் குழந்தை இலக்கியத்தை வந்து மற்ற துறைகள், விளையாட்டுத்துறை மாதிரி இலக்கியத்துறையில் குழந்தை இலக்கிய பிரிவை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அரசாங்கம் ஈடுபடணும், ஈடுபட்டால் தான் இதனுடைய தாக்கம் குழந்தைகளுக்கு போய் சேரும். கண்டிப்பாக.
குழந்தை இலக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஆரம்ப காலந்தொட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பாரதியார் கவிதைகள் எல்லாமே குழந்தைகளுக்கான கவிதைகள் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். வள்ளியப்பா அவர்களுடைய காலத்தில் தான் குழந்தை இலக்கியம் வந்து ஒரு அதற்கான ஒரு முழு வடிவம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி குழந்தை இலக்கியம் இப்போ நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, இன்றைக்கி இந்த போக்கு எப்படி இருக்குது சார்? இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்கா, எப்படி போயிட்டுருக்கு? இப்போ குழந்தை பத்திரிகைகள்லாம் இருக்குது, எல்லோரும் பெரிய பெரிய செய்தித்தாள்லாம் இணைப்பு இதெல்லாம் வந்து குழந்தை பத்திரிகைகளை போட்டுருக்காங்க. அதில் நல்ல அறிவியல் செய்திகள்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்துருக்கு. கோகுலம்னு ஒரு இதழ் வந்துட்டுருக்கு, அதுலேயும் நான் 50 நாடகங்கள் எழுதியிருக்கேன், தொடர் நாடகங்கள் கோகுலம் இதழில். ஆனால் குழந்தை பத்திரிகைகள் முன்ன இருந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. மிகவும் கடினப்பட்டு குழந்தை பத்திரிகைகளை அவங்க வந்து நடத்துகிறதா ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த குழந்தை பத்திரிகைகள் குழந்தை நூல்கள்லாம் நிறைய நிறைந்த அளவில் குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படின்னாக்கா பெற்றோர்கள் தான் செய்யணும். என்னன்னாக்கா குழந்தைய பிறந்த நாள் வருது, விழாக்கள் வருது, அந்த விழாக்களில் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வெறும் குழந்தை இலக்கியம்ன்றது ஒரு ராஜாராணி கதை மட்டும் இல்லை. இப்போது தண்ணீருடன் குட்டி பரிசோதனைகள் அப்படின்னு வைத்தன்னான்றவர் எழுதியிருக்கார். இப்போ தண்ணியை வச்சுன்னு என்னென்ன பரிசோதனை பண்ணணும் புத்தகமே எழுதியிருக்கார், அதை வச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வண்டலூர் ஜூவை பற்றி ஒரு குருமூர்த்தின்றவர் எழுதியிருக்கார், விலங்குகளுடைய குணங்கள் அதை பற்றி பாடலாக எழுதியிருக்கார். டாக்டர் ஹரிகரன் ரேவதி அவர் வந்து விலங்குகள் வந்து இப்போ நெருப்புக்கூடி நெருப்பை தின்னுமா நம்ம நினச்சின்னு இருப்போம், நெருப்பை தின்னும் அப்படி தான் அந்த இம்ப்ரெஷன். அந்த மாதிரியான அறிவியல் கருத்துக்களையெல்லாம் அடிப்படையாக கொண்ட பல கதைகளையெல்லாம் அவர் எழுதியிருக்கார். வள்ளியப்பா இவர்கள் சின்னஞ்சிறு வயதில் பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் காந்திஜி, வஉசி, கப்பலோட்டி தமிழன் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சி சொல்லி கடைசி யார் தெரியுமா, இவர் தான் வஉசி. இன்னொரு நிகழ்ச்சி இவர் யார் தெரியுமா, இவர் தான் திலகர். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பக்கத்தில் ரொம்ப அழகாக அவர் வந்து படைச்சிருக்கார். இந்த மாதிரி வெவ்வேறு பரிணாமங்களில் வெவ்வேறு குழந்தை எழுத்தாளர்கள்னால் குழந்தை உருவத்து மாதிரி அக்கறையோடு நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் வெளிப்படுத்தணும், அது குழந்தைகளுக்கு போய் சேருவதற்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் தமிழில் வந்து அக்கறை எடுத்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஆசிரியர்கள் வந்து தமிழில் வந்து அவர் அக்கறை காட்டி சிறுவர்களுக்கு அது சம்மந்தமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஏற்படும், புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஆர்வம். நான் பாப்பா மகள 10 கதையை ஒரு கதை ஒன்று NCERT அவார்டு வாங்கியிருந்து, என்னுடைய அலுவலகத்தில் ஒருவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனார், என்னுடைய குழந்தை சொல்லித்தரேன் சார் அப்படின்னு ஒரு 10 பையனுக்கு கொடுத்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு என்கிட்ட வந்தார், என்ன நீங்கள் படித்து காமிச்சிக்கலான்னு. ஆமாம், அவனுக்கு தமிழ் தெரியாது, நான் படித்தேன் கதைகள்லாம் படித்த உடனே நல்லா கேட்டுவிட்டு ரொம்ப அருமையாக இருக்கே, இந்த மாதிரி கதைகள் நான் படிக்கிறதுக்காகவே தமிழ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலி நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டணும், அது பெற்றோர்கள்கிட்ட, ஆசிரியர்கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு மொழியோட முக்கியத்துவம் சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க தாய்மொழி பற்றின புரிதல். இப்போ எல்லாருமே தமிழை தாண்டி ஆங்கிலம் அந்த மோகத்தில் போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேர்றதில்லை அப்படின்னும்போது நம்ம தாய்மொழி வந்து கல்வி கற்கணமாக இருந்தாலும் சரி, தாய்மொழியில் பற்றின ஒரு முழுமையான ஒரு படைப்பை படிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை சிறுவர்கள் இன்றைக்கி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஏன்னா இந்த மாதிரியான உலகத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பெற்றோரோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லுவீங்க? பெற்றோர் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். யோக்கியமான வீட்டிற்கு இணையான பள்ளிக்கூடம் இல்லை, யோக்கியமான பெற்றோருக்கு இணையான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தமிழ் ஆர்வத்தை இது பண்ணுறதுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய ஆங்கில புத்தகமும் வாங்கி கொடுங்க, கூடவே தமிழ் புத்தகமும் வாங்கி கொடுங்க. விடுமுறையில் விளையாட வினோத விடுகதைகள் நான் நூல் எழுதினேன், அது தமிழ் பற்ற ஏற்படுத்துவதற்காகவே அந்த விடுகதை நான் உருவாக்கினேன். என்னுடைய சங்கத்து குழந்தைகளுக்கு நானே சுயமாக உருவாக்கின விடுகதைகள், அதில் தமிழோடு விளையாடு அதான், அதில் ஒரு சொல் விளையாட்டு, 2 விளையாட்டு, 3 விளையாட்டுன்னு வரும். ஒரு சொல் மணக்கின்ற இந்த சொல், ஒரு சொல் என்ன இது அப்படின்னு வரும், பூ. அதே மாதிரி ஒரு சொல் விளையாட்டு நிறைய வரும். சோலை என்பதற்கு ஓர் எழுத்து, இது கா, கா என்றால் சோலை,
ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பற்று கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே பூத்துரும். அது மாதிரி ஈர எடுத்து, மூவு எடுத்து, நான்கு எடுத்து விடுகிறது, ஐந்து எடுத்து, ஐந்து எடுத்து வரைக்கும் நிறைய இதில் சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பொங்கல் பரிசுன்ற கதையிலையும் தண்ணீர் அப்படிங்கிறத வச்சே, தண் என்றால் குளிர்ந்தது, நீர், தண்ணீர், வெந்நீர், இதுக்குள்ள வித்தியாசங்களை வச்சு அது உள்ள ஒரு 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 கரு வச்சு அது ஒரு கதையாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தமிழ் பற்றிய வந்து அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு கையை பிடிச்சி குழந்தைய கையை பிடிச்சி அழிச்சு சொல்கிற மாதிரி, இதனை செய்யின்னு சொல்கிற மாதிரி இருக்காது கதைகளில். அந்த மாதிரி தான் இலக்கியம் வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணின்னு இருக்கேன். அது ஓரளவுக்கு வெற்றியாக தான் இருந்துருக்கு. இப்போ கூட சமீபத்தில் புத்தக பூம்பானே ஒரு நூல் போட்டேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக விடுப்புணர்ச்சி கதைகள், எல்லாம் அறிவியல் சார்ந்த கதைகள், சுற்றுப்புறம் சூழ்ந்த கதைகள், அந்த கதைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுத்து அவங்க வந்து நிறைய நூல்கள் வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எழுத்தாளராக, அதுவும் குறிப்பாக குழந்தை இலக்கிய படைப்பாளியாக கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கும் மேலே இந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் பயணப்பட்டுட்ருக்கீங்க. பொதுவாக இலக்கியம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும், அதுவும் குழந்தை இலக்கியம் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் நம்ம சொல்லலாம், எதெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறதே என்ன, என்னென்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம சின்ன வயதிலேயே சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும், உங்களோட படைப்புகளோட சிறப்பு, நாடக வடிவத்தில் நீங்கள் கொடுத்த கதைகள்னு இலக்கிய உலகம் சார்ந்த பல விஷயங்களை, அனுபவங்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, சந்தோஷம். குழந்தை இலக்கியத்துக்கு ஒரு சிறப்பிடம் கொடுத்து என்னை வந்து நேர் சந்திப்பில் சந்தித்ததற்காக மிக்க நன்றி.